அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டின் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள் தொடர்ச்சியாக நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட்டில் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மாணவர்கள், சார் நெக்ஸ்ட்டு போலீஸ் எக்ஸாம் வந்து எப்போ வரும், அதாவது அடுத்த காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படிங்கிற தகவலை தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ காவலர் காலி பணியிடங்கள் இருக்குது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, அது எப்படி வந்து அந்த வேகன்சியை கலெக்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த வேகன்சி வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேஷனில் இந்தந்த பதவிகளில் எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி எங்களோட டிஎன்யூஎஸ்ஆர்பி இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமோரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சில மாணவர்களுக்கு தெரியாது, தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து சென்ட் பண்ணி இந்தந்த பதவிகள், அதாவது சிறைத்துறை, தீயணைப்புத்துறை, ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, இந்த பதவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேஷனில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அவங்களோட டிஎன்யூஎஸ்ஆர் இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு இவ்வளோ, பெண்களுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா சர்வே எடுத்து தனித்தனியாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? இந்தந்த பதவிகளில் இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்த பிறகு அதை வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து வெளியிடுவாங்க. அதாவது அதை தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்தந்த பதவிகளில் இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, இதில் ஆண்களுக்கு இவ்வளவு, பெண்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் எப்பொழுது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், நீங்கள் எப்போது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, அதே போல் பேமெண்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணுறது எப்போ லாஸ்ட் டேட்டு, எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் காலி பணியிடங்களை வெளியிடுவதற்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் 2019 பேட்செலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்பொழுது அரசு அதிகாரிகளோட ஓய்வு பெறும் வயது 59 இருந்தது. அதனால் காவலரோட காலி பணியிடங்கள் வந்து நிறையவே இருந்தது. அதனால் கொரோனா பேண்டமிக்கு கூட அவங்க கருத்தில் கொள்ளாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, 2019 பேட்ச் பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே உடனடியாக வந்து பணியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காவலர் பயிற்சி பள்ளியில் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில மாணவர்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? அதே போல் இப்போ 2020 இந்த ஃபிசிக்கல் லேட்டாக நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அரசு ஓய்வு பெறும், அதாவது அரசு அதிகாரிகள் ஓய்வு பெறும் வயது வந்து 59 60 வந்து மாற்றிருக்காங்க இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க கூட 1 இயர் பார்த்தீங்கன்னா டியூட்டியில் இருந்த பிறகு தான் அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க. சரிங்களா? அதனால் போலீஸுக்கான ஒரு இதுவும் இருக்குன்றதுனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஒரு கருத்துப்படி இந்த ஒரு இதை தான் இருக்கணும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலி பணியிடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த வருடத்திற்கான காவலர் காலி பணியிடங்கள் பிசி மற்றும் எஸ்ஐக்கு இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து சர்வே எடுத்து அவங்க ஒரு சர்வேலேருந்து இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இந்த இந்த இயரில் வந்து இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9,000+ வேக்கண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 நடந்த காவலர் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 26 சந்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டேட்டு முடிஞ்ச பிறகு அவங்க காவலர் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் போயிட்ட பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? அதற்கான ஒரு மெமோரண்டம் கூட பாஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அதாவது எந்தெந்த ஸ்டேஷனில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு கலெக்ட் பண்ணி டிஎன்யூஎஸ்ஆர்பி மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து ஒரு மெமோரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு சிலர் தெரியும். ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சர்வே எல்லாமே எடுத்துட்டாங்க, ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எழுத்து தேர்வு இந்த ஆண்டு நடைபெறுமான்னு கேட்டால் 99% கிடையாது. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஓகேங்களா? அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அடுத்த வருடத்தோட தொடக்கத்தில், அதாவது இந்த வருடத்தோட இறுதியில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அடுத்த 2022 தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும்,
பொது அறிவிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ மெட்டீரியலாகவே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணுன்ற மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், போய்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண தெரியாத மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா. இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் நான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.